சென்னை நங்கநல்லூர் குளத்தில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதன் மீது அமைச்சர் சேகர்பாபு பேசி வருகிறார். அதனை நேர்லையில் பார்க்கலாம். இந்த தீர்த்தவாரி வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. சுவாமியினுடைய பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறும். இந்த குளத்தை கூட 2021 நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்துடைய இன்றைய அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள்தான் 50 லட்சம் ரூபாய் செலவிலே நடைபாதை மற்றும் சுற்று வருகின்ற சுற்றுச்சுவர் போன்றவற்றை ஏற்படுத்தி தந்தார். இந்த திருக்கோயிலை நிர்வகிக்கின்றவர்கள் சர்வமங்கள சேவா சங்கம் டிரஸ்ட் என்று ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி 5 பேர்கள் அதில் நிர்வாகிகளாக இருந்து அந்த திருக்கோயிலை நிர்வகித்து வருகின்றார்கள். கடந்த ஆண்டு 8/9/2022 அன்று தொல்லியல் துறை அனுமதி, மண்டலக்குழு அனுமதி, அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையுடைய உயர்மட்ட குழுவான மாநில குழுவின் அனுமதி இல்லாமல் கும்பாபிஷேகம் செய்ய முற்பட்டார்கள். உடனடியாக இணை ஆணையாளர் அவர்கள் 6/9/2022 அன்று அந்த திருக்கோயிலை பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் இருக்கின்ற செயல் அலுவலரை தக்காராக நியமித்தார்கள். உடனடியாக அந்த திருக்கோயிலை சார்ந்த அந்த டிரஸ்டினர் மேல்முறையீடு செய்து ஆணையர் அலுவலகத்திலே மனு செய்திருக்கின்றார்கள். அந்த மனுவினுடைய விசாரணை வருகின்ற 12/4/2023 அன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை விலாவாரியாக சொல்வதற்கு காரணம், தானாக முன்வந்து இந்த டிரஸ்டினர் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த பணிகளின் காரணமாக இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறுகின்றது. எது எப்படி இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியது விலைமதிக்க முடியாத மனித உயிர்கள். அதில் ராகவன், ராகவா, சூர்யா, விக்னேஷ், யோகேஸ்வரன் என்று 5 விலைமதிப்பில்லாத உயிர்கள். அவருடைய பெற்றோர்கள், தந்தை, தாய், அவர்களுடைய கனவுகள் நேற்றைக்கு சிதைந்த போது அவர்கள் படுகின்ற துயரத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உணராதவர் அல்ல. இரக்கத்தின் இதயத்தை தன்னுள்ளே வைத்திருக்கின்ற முதல்வர் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடன் உடனடியாக அந்த மாவட்டத்துடைய அமைச்சரை அழைத்து அந்த சம்பவத்திற்கு காரணம் யார் என்று கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அந்த குளம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்றவுடன் முதலமைச்சர் என்னை அழைத்து, இப்படி தீர்த்தவாரிய வைபவங்கள் நடக்கின்ற போது குளத்தை தூய்மையாகவும் தூர்வாராத நிலையும் ஏன் வைத்திருந்தீர்கள் என்று கண்டித்தார்கள். நிச்சயமாக இவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் அதை இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய இழப்பில் அதை ஒரு குற்றமாக சொல்ல நான் விரும்பவில்லை. இந்த அவையில் உடனடியாக முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அழைத்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆறுதல் கூறி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் வரை உடனிருந்து அடக்கம் செய்துவிட்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ₹2 லட்சம் தலா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நிவாரண நிதியாக வழங்கியிருக்கின்றார்கள். பேசிய உறுப்பினர்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் இப்படிப்பட்ட விபத்துகளில் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பின்பற்றியிருக்கின்றார்கள். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கும் அந்த பிள்ளைகள் மறைவால் அந்த பகுதியில் நிலவுகின்ற ஒரு துக்ககரமான நிகழ்ச்சிக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சிக்கு எந்த துறையாக இருந்தாலும் பங்கு இருக்கின்றது என்பதால் வருகின்ற காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கும் அதேபோல் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட டிரஸ்டுகள் போன்ற அமைப்புகள் நடத்துகின்ற பொழுது துறைக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளும் இந்த மாமன்றத்திலே வைத்து ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சரின் சார்பாக இந்த அவையிலே பதிவிட்டு அந்த குடும்பத்தாருக்கு அவர்கள் கோருகின்ற உதவிகளில் எவையெல்லாம் செய்து தர முடியுமோ அவையெல்லாம் செய்து தருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன் வருவார்கள் என்றதையும் தெரிவித்து அந்த 5 சிறுவர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அமைகிறேன். நன்றி. சட்டப்பேரவையில் சென்னை அடுத்த நங்கநல்லூர் குளத்தில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்தது தொடர்பான ஒரு விளக்கத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார்.
அதில் குறிப்பாக அந்த குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் எவையெல்லாம் செய்ய முடியுமோ அவை செய்து தரப்படும் என்றும், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதனை துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறை இடைவேளைக்கு பிறகு